நேற்றைய தினம் நாங்கள் சொல்றதை ஹமாஸ் கேட்கணும் என்று வீம்பு பிடிபிடித்து பேசியவர் நேற்று மாலை நடைபெற்ற இஸ்ரேலுடைய நெசட்டிலே பாராளுமன்றத்திலே நடைபெற்ற பேச்சிலே அவர் அமெரிக்காவினுடைய சமாதான ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இன்றைய தினம் மிக சோகமான இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் ஒரே நேரத்தில் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். கேலக்சி லீடர் மேலே அவங்க பெரிய கொண்டாட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். வைத்திருச்சலை கலப்பணும் தான், அதுக்குன்னு இவ்வளவு கலப்பக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினமும் மத்திய கிழக்கு உள்ளிட்ட காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வருமா வராதா, ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே நீண்ட கால ஒரு யுத்தம் நடைபெறுமா நடைபெறாதா என்பது தொடர்பான செய்திகளோடு காசாவிலே நடக்கக்கூடிய அழிவுகள் பற்றிய முக்கியமான தொகுப்பையும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் 263 நாட்கள் தாண்டுகிற நிலையில் இன்றைய நாள் வரைக்கும் சுமார் 37,800 மேற்பட்ட சகோதரர்கள் அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காசாவுக்குள் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள், பாலஸ்தீனத்தினுடைய உத்தியோகபூர்வ இராணுவமாக இருக்கிற ஹமாஸ் உள்ளிட்ட சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள், பாரிய யுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உள்ளூர் ஆயுதங்களை கொண்டு போதிய அளவிலான எந்த விதமான தொழில்நுட்பங்களும் இல்லாத நிலையில் உலகத்திலேயே மிக முக்கியமான பயங்கரமான இராணுவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை 8 மாதங்களாக வென்று கொண்டு அவர்களை வெல்ல விடாமல் தொடர்ந்து தோற்கடித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை ஹமாஸினுடைய கசாம் பிரிகேடு உள்ளிட்ட படைப்பிரிவுகள் செய்து வருகிறது. இதுதான் இன்றைக்கு தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய விவகாரமாக மாறியிருக்கிறது. 10 நாட்களில் முடிப்போம், 15 நாட்களுக்குள் முடிப்போம் என்றவர்கள் இதுவரைக்கும் அவர்களை அழிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பாலஸ்தீனத்தினுடைய பாலஸ்தீன அதிகார சபை, குறிப்பாக காசாவினுடைய சுகாதார பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த 50 நாட்களாக போதுமான எந்த விதமான உதவிகளும் உணவுகளும் உள்ளே வரவில்லை என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் கிட்டத்தட்ட ஒரு 120-150 லாரிகள் உள்ளே நுழைந்த செய்திகள் எல்லாம் வெளியாகியதே, அது என்ன என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் கரீம் அபோ சலீம் ஏரியா வழியாக, அந்த வாயில் வழியாக ரஃபாவுக்கு பதிலாக கரீம் அபோ சலீம் பார்டர் வழியாக சில ட்ரக்குகள் உள்ளே நுழைந்தாலும் அவைகள் சவுத் காசாவை தாண்டி உள்ளே நுழைய என்கிற காரணத்தினால் போதுமான உணவுகள் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மக்கள் 98% பசியிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறது ஐநாவினுடைய ஆய்வறிக்கை. அது மட்டுமல்லாமல் இந்த எந்த அளவுக்கு அங்கே பசி தாண்டவமாடுகிறது என்பது தனியான ஒரு செய்தியாகவும் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்களில் வெளியிடப்பட்டும் இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். அது என்ன செய்தி என்று சொன்னால், நாங்கள் காசாவிலே இறுதிக்கட்ட யுத்தத்திற்கு நுழைந்து கொண்டிருக்கிறோம், யுத்தத்தின் காரம் அல்லது யுத்தத்தினுடைய வேகம் குறைய இருக்கிறது, எது எப்படி போனாலும் ஹமாஸினுடைய எந்த நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, நாங்கள் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்றால் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற செய்தியை நேற்றைய தினம் பெஞ்சமின் நெதன்யாகு ஒருதலைபட்சமாக அறிவித்து இருந்தார். இந்த நிலையில தான் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினுடைய நிலை என்ன, உடனடியாக இஸ்ரேலை திசை திருப்பும் விதமாக ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் இந்த கருத்தை பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருந்த போது பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிராக உடனடியாக ஹமாஸ் எதிர்வினை ஆற்றியிருந்தது. ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சொன்ன செய்தி என்னென்னு சொன்னால்,
பால் எங்களுடைய கால்களில் இல்லை, உங்களுடைய மைதானத்தில் இருக்கிறது, உங்கள் கிரவுண்டில் தான் பால் இருக்குது, நீங்கள் தான் அடுத்த முடிவை எடுக்க வேண்டும், நாங்கள் எதற்கும் தயார் என்று ஏழவே அறிவித்து விட்டோம், நாங்கள் யுத்தம் என்றால் யுத்தத்திற்கு தயார், சமாதானம் என்றால் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம். இந்த இடையில கொஞ்சம் நிறுத்துறது, அதுக்கு பிறகு திரும்ப வந்து சண்டை பிடிக்கிறது, இந்த கதையெல்லாம் நம்மகிட்ட வேணாம் என்று சொல்லி ஏற்கனவே ஹமாஸ் திட்டவட்டமாக அமெரிக்காவுக்கே சொல்லிவிட்டது. சொன்னது மட்டுமில்லாமல் அதன் பிறகு ஆரம்பித்த தாக்குதல்கள் தான் உச்சகட்ட தாக்குதல்களாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய கெரில்லா முறை தாக்குதல்களை அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு சொல்லி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் நேற்றைய தினம் ஒரு செய்தியை சொன்னவர் இன்றைக்கு அதையே மாற்றி பேசியிருக்கிறார் என்பதுதான் இஸ்ரேலிய மக்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறியிருக்கிறது. நம்ம பல தடவை சொல்கிற ஒரு விஷயம்தான், இந்த பொதுவாக நம்ம ஊரில் ஒரு கருத்து சொல்லுவாங்கள்ல, என்னென்னா குடிகாரன் பேச்சு விடிஞ்சதோடு போச்சு அப்படிம்பாங்க. இந்த நெத்தன்யாகு மட்டுமில்லை, இந்த ஜியோனிஸ்டுகளுடைய பேச்சுக்கள் அப்போவே போயிடும், இந்த செய்வேம்மா அடுத்து செய்யவே மாட்டான். இது நம்ம வரலாற்று ரீதியாக குரானில் இந்த வரலாறுகளை பார்த்துருக்கிறோம், ஹதீஸ்களில் இதை நாம் பார்த்து வர்றோம். இவர்கள் எவ்வளவு பெரிய துரோகிகள், எந்த அளவுக்கு நம்பிக்கை மோசடி செய்வார்கள், யாரும் இவர்களை நம்பி போக முடியாது என்கிற அளவுக்கு உண்டான நபர்கள் இவர்கள். அந்த நிலையில் நேற்றைய தினம் நாங்கள் சொல்றதை ஹமாஸ் கேட்கணும் என்று வீம்பு பிடிபிடித்து பேசியவர் நேற்று மாலை நடைபெற்ற இஸ்ரேலுடைய நெசட்டிலே பாராளுமன்றத்திலே நடைபெற்ற பேச்சிலே அவர் அமெரிக்காவினுடைய சமாதான ஒப்பந்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், ஆனாலும் யுத்தத்தை மொத்தமாக நிறுத்துவதை பற்றி யோசிக்க வேண்டும் என்கிற கருத்து பட பேசியிருக்கிறார். இப்போ என்ன கேள்வின்னா, நீ இப்போ அமெரிக்காவோட வார் நிறுத்துகிற ஒப்பந்தத்தை பீஸ் டாக்கை ஏற்றுக்கிறியாப்பா இல்லையா, அதை சொல்லணுமா இல்லையா? என்ன நான் ஏற்றுக்கிற மாட்டேன் பாரு, திருப்பி வந்து இல்லை நான் ஏற்றுக்கிறேன் பாரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவரை பற்றி உலகம் தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 37,000 அப்பாவிகள் கொல்லப்பட்டது, முழு காசாவும் அழிக்கப்பட்டது, இது அத்தனையும் இந்த ஒரே ஒரு நபருடைய பதவி மோகம் அதிகார மோகத்தினால் தான் இவ்வளவும் நடந்தது என்பதை இந்த உலகமே தற்போது கண்டு நிற்கிறது. எனவே நேற்று பேசியதை மாற்றி பேசியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும், எது எப்படி போனாலும் யுத்தத்தினுடைய வேகம் குறைந்திருக்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதற்கான காரணம் ஹிஸ்புல்லாக்களுடைய பயங்கரமான தாக்குதல்கள், அது சம்பந்தமாக இறுதியிலே நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில தான் இன்றைய தினம் மேலும் ஒரு செய்தி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை பற்றி வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜெர்மனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இஸ்ரேலுக்கான நீர்மூழ்கி கப்பல், அதே நேரத்தில் சில இராணுவ கப்பல்கள் விவகாரத்தில் சுமார் 2 பில்லியன் US டாலர்கள் பெறுமதியான பொருட்களை, அவர்கள் ஆயுதங்களை வாங்கியிருந்த நிலையில் அதிலே இவர் செய்த ஊழல் தொடர்பான அறிக்கைகள் வெளிவர இருக்கிறது. இன்றைக்கு இது தொடர்பாக ஜெர்மனே அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருக்கிற அதே நேரத்தில் ஏற்கனவே 3 ஊழல் குற்றச்சாட்டுகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் நெத்தன்யாகு. ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த யுத்தம் என்னைக்கு நிற்கிறதோ அன்றோடு நெத்தன்யாகுவினுடைய பாலிடிக்ஸ் முடிவுக்கு வரப்போகிறது, அன்றோடு நெத்தன்யாகுவினுடைய வரலாறு முடிவுக்கு வரப்போகிறது, அவர் சிறை கம்பிகளை அவர்களுடைய நாட்டிலேயே என்ன வேண்டி வரப்போகிறது என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது. ஏனென்றால் ஒரு ஊழல்வாதி, ஒரு ஆக்கிரமிப்பாளர், ஒரு அநியாயக்காரன் தங்களுடைய மக்களையே கொன்று குவிக்க துணிந்த ஒரு அநியாயக்காரன் என்கிற மிக தெளிவான ஒரு பட்டப்பெயரை தற்போது சுமந்திருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் மிக சோகமான இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்த்து விட வேண்டும். அது என்ன செய்தி என்று சொன்னால், இன்றைய தினம் மீண்டும் ஆஸ்திரேலியாவினுடைய செனட் சபையிலே பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான தீர்மானம் அங்கிருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவினுடைய பசுமை கட்சி சார்பாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுடைய கீழ் சபையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானம் மெஜாரிட்டி வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேல் சபையாக இருக்கக்கூடிய செனட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த செனட்டிலே அந்த தீர்மானத்தை தாக்கல் செய்து வெளிவிவகார அமைச்சர் உரையாற்றுகிற காட்சியைத்தான் நீங்க பார்க்கறீங்க. இன்றைய தினம் அந்த தீர்மானம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்கிற பாரிய கேள்வி
கேள்விகள் இருக்கிற அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய மக்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆஸ்திரேலியா அங்கீகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே நமக்கு தெரியும், இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஆர்மீனியாவும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய நிலையில் ஆஸ்திரேலியாவும் அந்த நிலைப்பாட்டை எடுத்தால் அது மிகவும் வரவேற்புக்குரியதாக மாறிவிடும். எது எப்படி போனாலும் அவர்களுடைய இந்த பிரேரணை இன்று தோற்கடிக்கப்பட்டாலும் மீண்டும் அந்த பிரேரணை கொண்டு வரப்படும். ஏதோ ஒரு வகையில் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஏன்னா போன மாதம் தான் அந்த பிரேரணை தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக ஆஸ்திரேலியா அங்கீகரிக்கப் போகிறதா இல்லையா என்பதை அதனுடைய முடிவுகள் வருகிற போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படியான நிலையில தான் என்ன நடக்கிறது காசாவுக்குள் என்கிற விவகாரத்தில் இன்றைக்கு மிக கவலையான இன்னும் ஒரு விவகாரம் பதிவாகி இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராட்ட குழுவாக இருக்கிற பாலஸ்தீன ஆளும் அரசாங்கமாக இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் ஒரே நேரத்தில் இன்றைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்மாயில் ஹனியாவினுடைய சகோதரி உள்ளிட்ட 10 பேர் தான் இதிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், 2 மாதங்களுக்கு முன்பதாக ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய 3 மகன்களும் அவர்களுடைய 3 பிள்ளைகளும் என்று 6 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய தாயார் கபருக்குள்ள நின்று கொண்டு அழுது புலம்பிய காட்சிகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகிற காட்சிகளாக மாறியிருக்கிறது. எந்த அரபு நாடுகளையும் நம்பாதீர்கள், உங்களை அவர்கள் காப்பாற்ற மாட்டார்கள், அல்லாஹுவை மாத்திரம் நம்புங்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் அந்த பெண்மணி. அந்த நிலையில் அவர்கள் 6 பேர் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்ட போது மொத்தமாக பாலஸ்தீன சுதந்திர அமைப்பாக இருக்கிற பாலஸ்தீன அரசாங்கமாக இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தில் 64 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அக்டோபர் 7 தேதியிலிருந்து அன்றைய நாள் வரைக்கும் இன்றைக்கு 10 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த மொத்தமாக 74 நபர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நம்முடைய உள்ளத்தை தைக்கக்கூடிய செய்திகளாக மாறியிருக்கிறது. ஏன்னா நம்ம நிறைய மரணங்களை நம்ம சந்திக்கிறோம், நம்ம லைஃப்லே சந்திக்கிறோமா இல்லையா? நம்ம மாமா மௌத்தா போவார், மச்சா மௌத்தா போவார், அண்ணன் மௌத்தா போவாங்க, தம்பி மௌத்தா போவாங்க, தகப்ப மௌத்தா போவார், தாய் மௌத்தா போவாங்க, நம்ம மௌத்தா, இப்படி பல பேரும் பலவிதமான மரணங்களை நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மோடு நெருங்கி பழகிய ஒருவருடைய மரணத்தை கூட நம்மால் சகிக்க முடியாமல் இருக்கும்போது ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 74 நபர்களுடைய மரணத்தை சகித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்து தான் களத்துக்கு வந்திருக்கிறாங்க. சுதந்திரம் அல்லது மரணம், நாங்கள் வந்து எங்களுடைய உயிர் பிரிந்தாலும் எங்கள் நாட்டை நாங்கள் மீட்டே தீர்வோம் என்கிற அந்த வேட்கையில் தான் அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய சொந்த நாடு. பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரியது. இஸ்ரேலியர்கள் என்பவர்கள் வந்தேறு குடிகள் என்கிற காரணத்தினால் தான் அவர்கள் களத்தில் நின்று போராடுகிறார்கள். எனவே இஸ்மாயில் ஹனியாவினுடைய சகோதரியின் வீடு இன்றைக்கு ஏவுகணை தாக்குதலால் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இருந்த 10 பேரும் குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நாளில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜூன். அல்லாஹு தாலா அவர்களை இணை வைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு உயரிய சொர்க்கத்தை வழங்க போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடு, இது தவிர இன்றைக்கு நுசைராத் கேம்ப் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 14 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். தெய்ரல் பலா பகுதிகளிலும் 20 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர், ஒரு அமைப்பினுடைய தலைவர், ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் தன்னுடைய நாட்டிற்காக இதைவிட வேறு என்ன செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு தன்னுடைய நாட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவராக இஸ்மாயில் ஹனியா மாறிக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு நடந்தும் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க, யுத்தத்தை நிறுத்திடுங்க, ஏதாவது பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் பாலஸ்தீன மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள், நிரந்தர யுத்த நிறுத்தம் என்று வந்தால் மட்டும்தான் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம். எத்தனை பேரை இழந்துட்டோம், இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, முழு நாட்டை நம்ம இழந்திருக்கிறோம். அப்படி இழந்ததற்கு பிறகு ஒன்றுமே இல்லை, வெறும் 6 வாரங்கள் யுத்த நிறுத்தம், உங்கள் பணைய கைதியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, பிறகு வந்து எங்களுக்கே திரும்ப குண்டு போடுவீங்க என்று சொன்னால் இந்த சமாதானத்தினால் எவனுக்கு என்ன பலன் என்பதுதான் அவர்களுடைய நியாயமான கேள்வியாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அவர்களுடைய சுதந்திர போராட்டத்திற்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான்
ரஹ்மானிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைக்கு நடைபெற்ற இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ISW அதே போன்று CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இன்றைக்கு காசாவுக்குள் என்ன நடைபெறுகிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன போராளிகள் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுக்குள் குறைந்தது 7 நகரங்களுக்குள் தனித்தனியாக ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் கிடையாது, கசாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் சேர்ந்து பாலஸ்தீனத்திலிருந்து ஏவிய தாக்குதல்கள், நடத்திய தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதினுடைய அல் குதுஸ் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் 5 இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை தனியாகவும் நடத்தியிருக்கிறார்கள். 2 இயக்கமும் சேர்ந்து 7 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், அஸ்தோத் உள்ளிட்ட நகரங்கள். அதே நேரத்தில் அல் குதுஸ் மாத்திரம் மேலும் 5 நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொள்கிற நேரம் வளமையாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்களுடைய ஏவுகணைகளை எங்களுடைய அயன்டோம் இடைமறித்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போ அயன்டோம் எல்லாம் வந்து ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அயன்டோமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அத்தனையும் உள்ளே சென்று தாக்குதல் நடத்துகிற நிலையாக மாறியிருக்கிறது. அதே நேரத்தில் காசாவினுடைய எல்லைக்கு அருகிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பகுதிகளுக்குள் மேலும் 2 அவர்களுடைய இராணுவ தளங்கள் மீதும் பாரிய ராக்கெட் தாக்குதல்களை பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் ISW மற்றும் CTP ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இன்றைக்கு சொல்லியிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சென்ட்ரல் காசா பகுதிகளிலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய வீடுகளை நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த EOMAX என்கிற அதிமுக்கியமான அதி பவர்ஃபுல் ட்ரோன் ஒன்றை இன்றைக்கு கீழே இறக்கி கைப்பற்றியிருக்கிறது கசாம் பிரிகேட் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம், கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, இதில் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இதுதான் ரொம்ப பயங்கரமான EOMAX என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஒரு ட்ரோன். இது ட்ரோன்னா இது வந்து வீடியோ எடுக்கிற ட்ரோன் நினைச்சிடாதீங்க. இந்த ட்ரோன் வந்து குண்டுகளை போடக்கூடிய, தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ட்ரோனாக இருக்கிறது. அந்த ட்ரோனை எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் அலேக்காக கீழே இறக்கி இருக்கிறது கசாம் பிரிகேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் இல்லாமல் அப்படியே கீழே இறக்கி இருக்கிறார்கள். இது எப்படி தாக்குதல் நடத்துகிறது என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியலை. ஆனால் தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன், அதைத்தான் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவமும் EOMAX கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆளில்லா விமானம் இன்றைக்கு கசாம் பிரிகேடினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய யாஃப்னா அகதி முகாம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வாகனங்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கசாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிற அதே நேரம், தெற்கு ரஃபா சவுத் ரஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கவச வாகனங்கள் அதாவது மெர்காவா டேங்குகள் மீது இன்றைக்கு அவர்களுடைய போராளிகள் யாசின் 105 மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களும் ஹூதிகளும் என்ன செய்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், நமக்கு தெரியும் இந்த யுத்தத்தினுடைய நவம்பர் மாதம், அக்டோபர்ல யுத்தம் ஆரம்பிக்கிறது, நவம்பர் மாதம் 19 தேதி ஹூதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை, இஸ்ரேலிய கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்த நேரம் முதன் முதலாக அவர்கள் கைப்பற்றிய கப்பல் தான் கேலக்சி லீடர் என்கிற கப்பல். இந்த கேலக்சி லீடர் என்கிற கப்பல் தற்போது வரைக்கும் ஹூதிகள் வசம்தான் இருக்கிறது. யமன்ல தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க படுத்துகிற பாடும் இருக்குது இல்லை, அவ்வளவு எரிச்சலை இஸ்ரேலுக்கு கொடுக்குற மாதிரி அதில் ரொம்ப பாடாப்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேலக்சி லீடர் மேலே அவங்க பெரிய கொண்டாட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். வைத்திருச்சலை கலப்பணும் தான், அதுக்குன்னு இவ்வளவு கலப்பக்கூடாது. இஸ்ரேலுடைய துறைமுகத்திற்கு சென்ற இஸ்ரேலை சேர்ந்த ஒருவருடைய கப்பல் இது. அந்த கப்பலை தான் இவங்க கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அந்த கப்பலில் பாரம்பரிய நடனங்கள் என்று யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அவங்களுடைய நடனம், அவர்களுடைய விழாக்கள் என்று அதில் இரவு பகலாக கொண்டாட்டம் நடத்தக்கூடிய காட்சியெல்லாம் பார்ப்பீங்க. இது அவர்களுடைய பாரம்பரிய நடனம் என்று சொல்கிறாங்க. இப்படியான நேரத்தில் தான் நமக்கு தெரியும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே பாரிய யுத்தம் ஒன்று மூழ்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே நெருங்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலை நோக்கி குறைந்தது 500,000 ஏவுகணைகளை ஏவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் 500,000 ஏவுகணைகளை ஏவுவோம், அப்படி ஏவினால்
இஸ்ரேல் 70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிடும் என்கிற எச்சரிக்கையும் ஹிஸ்புல்லாக்கள் விடுத்திருந்தார்கள். இப்படியான நிலையில தான் இன்றைய தினம் டெலிகிராஃபி இதழ் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தியை பொய் என்று அறிவித்திருக்கிறது லெபனானுடைய ஆளும் அரசாங்கம். அதாவது பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய லெபனானுடைய சர்வதேச விமான நிலையத்திற்குள் ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத களஞ்சிய சாலை இருப்பதாகவும், ஈரானிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஏவுகணைகள், வெடிகுண்டுகள் என்று பல ஆயுதங்கள் உள்ளே இருக்கிறது என்று டெலிகிராஃபி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை கண்டறிவதற்காக உடனடியாக பெய்ரூத்தினுடைய விமான நிலையத்திற்கு சென்ற லெபனானினுடைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் அங்கு சென்று பார்த்துவிட்டு, அப்படி ஒரு செய்தி கிடையாது, நாங்கள் டெலிகிராஃபி இதழுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், ஆயுதம் கொண்டு வரணும்னு ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் விமான நிலையத்தில் கொண்டு வந்து வச்சு சேமித்து வைப்பான் என்கிறது வந்து உலகமாக முட்டாள்தனமாக இல்லையா? அது ஹிஸ்புல்லா மாதிரி ஒரு குரூப்பு அதை பண்ணுவானா? அவங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் என்னதான் சொன்னாலும் பெய்ரூத்தினுடைய அரசாங்கம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. பெய்ரூத்தில், அதாவது லெபனானில் தனி அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கத்தினால ஹிஸ்புல்லாக்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரெண்டு பேரும் பேச்சு வழக்கில் ஒத்து இசைந்து போகக்கூடியவர்கள். இவங்க தனியாக இருந்தாலும் ஆட்சியை தீர்மானிக்கிற பலம் கொண்டவங்க இவங்க. அப்படி இருந்தாலும் அதுக்குள்ளே கொண்டு வச்சுட்டாலும் எவனாவது அதை கூடாதுன்னு தடுக்க முடியுமா? நீங்கள் வைத்து விட்டீர்கள், என்ன செய்ய வேண்டியது ஆகுமே தவிர ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், நேற்று அவங்க சொல்லியிருந்தாங்க, உள்நாட்டு தயாரிப்புகளை வைத்துக்கொண்டு மோதுகிற கஸ்ஸாம் பிரிகேடியை உங்களுக்கு 8 மாதமாக அளிக்க முடியாமல் இருக்குது, நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய பலம் பொருந்திய இராணுவமாக இருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எங்களோடு உங்களுக்கு மோத முடியுமான்னு நேற்றே கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டு கொஞ்சம் பரபரப்பு காட்ட நினைத்தாலும், ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு சண்டை ஏற்பட்டால் இஸ்ரேலுக்கு அழிவு நிச்சயம் என்பதிலே மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் அஷ்கலான், அப்பர் கலீலி, கலீலி உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கும் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைய தினமும் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களால் இஸ்ரேல் ஆட்டம் கண்டுகொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயமாக நாம் உணர முடிகிறது. பாலஸ்தீன சுதந்திரத்திற்காகத்தான் இந்த அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சுதந்திரத்திற்காக அங்கிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் அவர்களால் செய்கிற காரியங்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இரண்டு தான் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது. ஒவ்வொரு நேர தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக கையெழுந்துங்கள். ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக அழுது புலம்புங்கள். பாலஸ்தீன சுதந்திர பூமி வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள். இதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திர பூமியை அல்லாஹ்விடத்திலே கேட்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக, அவர்களுக்கு உதவுபவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். குனூத்து நாசிலாவையும் ஓதுங்கள். நாம் அல்லாஹ்விடத்தில் இதைத்தான் செய்ய முடியும். இரண்டாவதாக, நாம் அவர்களுக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்ப முடியும். அவர்களுடைய வெற்றிக்காக, அவர்களுடைய விடிவுக்காக நம்முடைய குரல்களை உயர்த்தி எழுப்ப முடியும். இதை தவிர்த்து எந்த ஒரு காரியத்திலும் நாம் செயல்பட முடியாது, செயல்படக்கூடாது. இஸ்லாம் நமக்கு அப்படி ஒரு அனுமதியையும் தரவில்லை என்பதையும் நாம் உறுதியாக மனதிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், தீவிரவாதத்திற்கு எதிரானது இஸ்லாம், பயங்கரவாதத்திற்கு எதிரானது இஸ்லாம். தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய அரச பயங்கரவாதம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட வேண்டும், உலகமே அமைதியானதாக, ஆயுதங்களற்ற அமைதியான பூமியாக மாற வேண்டும் என்பதுதான் மனிதநேயத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேருடைய ஆசை, அவா பிரார்த்தனையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அமைதியை விரும்பும் இஸ்லாமிய மார்க்கமும் நமக்கு அதைத்தான் போதிக்கிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திர பூமிக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராகவும் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளோடு நேற்றைய தினம் ஒரு 2 தடவைகள் நம்முடைய சேனல் ஹேக் பண்ணப்பட்ட செய்திகளை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நம்ம மதிய நேரம் நடந்த ஒரு சம்பவத்தோடு அதை நம்ம மீட்டு எடுத்துட்டோம். ஆனால் மீண்டும் 2 மணி நேரங்களில் மீண்டும் சேனல் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக டெஸ்லா லைவ் என்கிற பேரில் எலான் மாஸ்க் வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை லைவாக அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய சகோதரர்கள் பாலஸ்தீனத்தில் நடக்கிற செய்திகளை அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு கலந்த சகோதர சகோதரிகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், வெளிநாடுகளிலிருந்து உள்நாட்டில் இருந்தெல்லாம் மெசேஜ் போட்டு கால் பண்ணி என்ன நடந்திருக்கு சேனலுக்கு, இது மாதிரி ஒரு லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்று சொல்லி பல பேரும் ஆதங்கப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அந்த நேரத்திலேயே நம்ம அவசரமான மீண்டும் ஒரு முயற்சியை பண்ணி நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தம்பிமார் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னால், உடனடியாக அந்த திருத்த வேலை
வேலைகளை செய்து மீண்டும் சேனலை மீட்டெடுத்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நம்ம செய்கிற இந்த பணி என்பது பாலஸ்தீன மக்களுக்கான பிரார்த்தனைக்குரிய பணியாகத்தான் இதை முன்னெடுத்து வருகிறோம். இது நம்முடைய தொழிலாக செய்யப்படுகிற ஒரு விவகாரம் அல்ல என்பது நம்முடைய அன்பு கலந்த அத்தனை சகோதரர்களுக்கும் தெரியும். எனவே இந்த பாலஸ்தீன யுத்தம் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலே இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாம் சார்ந்தும் நடக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பது, சரியாக கொண்டு வந்து சேர்ப்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் பல பேரும் வந்து இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக, முஸ்லீம்களை அசிங்கப்படுத்தும் விதமாக, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் விதமான பொய்யான தகவல்களை வெளியிட்ட நிலையில் தான் நாம் இந்த டாபிக்கை எடுத்து பேச வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒரு கால் எது நடந்தாலும் நாம் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் மீண்டும் எக்ஸ்ட்ரா இன்னொரு யூடியூப் சேனலும் நம்மால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ரஸ்மின் எம்ஐஎஸ்சி ஷார்ட்ஸ் என்கிற பேரில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சேனல் நம்ம வளமையில் நியூஸ் போடக்கூடிய சேனலும் ரன்னிங்கில் இருக்குது. அதன் மீது தான் இரண்டு தடவைகள் ஹேக் பண்ணுகிற முயற்சி, முடக்குகிற முயற்சி நடைபெற்று அது வெற்றிகரமாக அல்லாஹ்வினுடைய உதவியால் காப்பாற்றப்பட்டிருக்கிற அதே நேரம் எதற்கும் இப்படி ஒரு சேனலையும் நம்ம புதிதாக ஆரம்பிச்சிருக்கிறோம். எது நடந்தாலும் இந்த நம்முடைய பணி நின்றுவிடக்கூடாது, மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிற காரியத்தை நாம் தொய்வின்றி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சேனலையும் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இதை பார்க்கிற சகோதரர்கள் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டேஷ் ஷார்ட்ஸ் என்கிற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சேனல் இப்படித்தான் காட்சிப்படுத்தப்படும். எனவே இந்த சேனலையும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதிலும் அதில் வெளியிடப்படாத சில வீடியோக்கள் இதில் வெளியிடப்படும், இதில் வெளியிடப்படாத வீடியோக்கள் சிலது அதிலும் வெளியிடப்படும். சில நேரங்களில் சில கட்டிங்ஸுகள் எல்லாம் நம்ம இதில் போட வேண்டி வரும். முன்ன பின்ன எது நடந்தாலும் இந்த சேவை நம்ம தொடரணுங்கிறதுக்காகத்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணாத சகோதரர்கள் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதனுடைய லிங்கை நம்முடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், வாட்ஸ்அப் குரூப் உள்ளிட்ட அனைத்திலும் பகிர்ந்திருக்கிறோம். எனவே அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இந்த வீடியோவுக்கு பிறகும் அந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணி விடுவோம், அதிலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த தகவல்களை மற்ற மக்களுக்கு மத்தியிலும் தாராளமாக கொண்டு போய் சேருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும், பாலஸ்தீனம் சுதந்திர பூமியாக மலரட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.